வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நில மோசடி புகாரில் ஆளுநர் அனுமதி அளித்ததை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் இணைந்து தனது ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழக அரசு உத்தரவு. மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. போரூரில் நடைபெறும் மெட்ரோ பணியை நேரில் ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா. நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை பணிகளை மழைக்காலங்களுக்குள் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 3 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்திற்கு இடையே சாரல் மழை. படகு சவாரி செய்து மகிழ்ந்த மக்கள். விண்ணப்பித்த உடனே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என வாட்ஸ்அப்பில் வலம் வரும் தகவல். வதந்தியை உண்மை என நம்பி ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த பெண்கள் ஏமாற்றம். அரசின் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் தனியார் பொறியியல் கல்லூரிகள் கட்டணம் வசூலிப்பதாக புகார். விதிமீறி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை பாயும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ₹1,916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1,045 மூன்று மாவட்டங்களில் 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணி 2019 தொடங்கப்பட்டாலும் திமுக ஆட்சியில்தான் விரைவுபடுத்தப்பட்டது. விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எஞ்சிய 10% பணிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியது. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே முடித்திருந்தால் மக்கள் பயனடைந்திருப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக புகார். சென்னை ராயப்பேட்டையில் NIA அதிகாரிகள் சோதனை. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் வம்சாவளியை இந்தியாவுக்கு நாடு கடத்தலாம். அமெரிக்க நீதிமன்றம் அனுமதி. மேற்குவங்க பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். தமிழ்நாட்டிலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலைநிறுத்தம். நோயாளிகள் அவதி. டெங்கு மலேரியா காய்ச்சலை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல். மருத்துவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதி. தருமபுரியில் கோயிலில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை கத்தியுடன் வந்து தாக்கிய இளைஞர்.
கருவறைக்குள் சென்று பூட்டிக் கொண்ட நிலையில் லாவகமாக கைது செய்த காவல்துறையினர். கோவை மாவட்டத்தில் இரும்பு கேட்டை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த யானை, பொதுமக்களுடன் இணைந்து யானையை விரட்டிய வனத்துறை. குற்றாலம் சாரல் திருவிழாவில் குழு குழு குழந்தைகள் போட்டி, ஆர்வமுடன் பங்கேற்ற 64 குழந்தைகள். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த குழந்தை விற்பனை விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது. குழந்தை யாரிடம் உள்ளது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பாரிஸில் இருந்து டெல்லி வந்தடைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு. சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் நேரில் வந்து திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். சென்னை போரூரில் IPS IAS அதிகாரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி போட்டியை தொடங்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி உற்சாகம். சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில் பெய்த கனமழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 4 பாலத்தில் வெள்ளம் பாய்வதால் கிராமங்களுக்கான பேருந்து போக்குவரத்து நிறுத்தம். கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துக்கு இடையே சாரல் மழையில் நனைந்தவாறு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜாஃபர், அங்கு என்ன நடக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மனுஷா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வார விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் லேசான சரல் மழையானது பெய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர வடிவிலான ஏரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென சட்டென்று வானிலை மாறி சாரல் மழை மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. இதனையடுத்து சாரல் மலையில் நடைந்தபடியும் மேகக்கூட்டத்தை ரசித்தபடியே படகு சவாரி மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சாரல் மழை தொடர்வதால் மலைப்பகுதியில் குளுமையான சூழல் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது மோனிஷா. விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.